அனைவருக்கும் வணக்கம். வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றமும் இணைந்து நடத்தும் தமிழ் விழாவில் காணொளி மூலமாக கலந்து கொண்டு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் தமிழ்நாட்டின் மீது பற்றும் திராவிட மாடல் நல்லாட்சியின் மீது நம்பிக்கையும் கொண்டு எனக்கு இந்த விழாவில் பங்கேற்று உரையாற்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 9/1/2023 அன்று நடந்த உலக தமிழ் புத்தொழில் முதலீட்டாளர் மாநாட்டினை நீங்கள் நடத்திய போது அதிலும் காணொலி மூலமாக நான் கலந்து கொண்டு உரையாற்றினேன். ஃபெட்னா அமைப்புடன் இணைந்து தமிழ்நாடு அரசின் எம்எஸ்எம்இ துறையின் கீழ் இயங்கக்கூடிய டான்சிப் நிறுவனம் அந்த மாநாட்டை நடத்தியது. உலகெங்கும் வாழும் முதலீடு செய்யும் சக்தி படைத்த தமிழர்கள் நம் தமிழ்நாட்டில் செயல்படும் புத்தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்யும் வாய்ப்பு மட்டுமல்லாதது அவளுக்கு வழிகாட்டியாக செயல்பட வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது. இந்த முன்னெடுப்பின் முதல் கட்டமாக அமெரிக்க தமிழ் நிதியம் என்ற அமெரிக்க வாழ் தமிழர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு மூலமாக 10 கோடி ரூபாய் அளவுக்கு தமிழ்நாட்டின் தொடக்க நடை புத்தொழில் நிறுவனங்களுக்கான முதலீடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டின் புதுயுக தொழில் முனைவுகளில் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் பங்கு பெற அது ஊக்கமளிப்பதாக அமைந்தது. அந்த வகையில் ஃபெட்னா அமைப்பானது கூடி களையும் அமைப்பாக இல்லாமல் கூடி உழைக்கும் அமைப்பாக செயல்பட்டு வருவதை அனைவரும் அறிவோம். இத்தகைய ஃபெட்னா அமைப்பும் சாக்ரமெண்டோ தமிழ் மன்றமும் இணைந்து நடத்தும் தமிழ் விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அமெரிக்க வாழ் தமிழர்கள் மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களும் அங்கு கூடியிருக்கிறீர்கள். ஏன், தமிழ்நாட்டிலிருந்தும் ஏராளமானவர்கள் அங்கு வந்திருப்பதாக நான் அறிகிறேன். அந்த வகையில் உலக தமிழ்ச் சங்கமாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. இது தமிழ் விழா. தமிழ் எப்போதும் வாழவே வைக்கும், வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமொன்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் என்று புரட்சி கவிஞர் பாடினார். தமிழ் என்பது நமக்கு மொழியாக மட்டுமல்ல, அமுதமாக உயிராக நம்மை வாழ வைக்க கூடிய மண்ணாக, இனிமை தரும் மனமாக, இளமைக்கு மருந்தாக, போராட்ட களத்துக்கு வளம் வாளாக இருக்கிறது. அதனால்தான் தமிழ் என்றால் நாம் உணர்ச்சி வசப்படுகிறோம், இனமான உணர்ச்சி அடைகிறோம். மொழியின் பெயரை தனது பெயராக வைத்துக்கொள்வதில் முன்னோடி இனம் நாம் தான். தமிழ்ச்செல்வன், தமிழரசன், தமிழ்ச்செல்வி என்று பெயர் வைத்துக் கொண்டவர்கள் 18 வயதுக்கு மேல் சுமார் 375,000 பேர் இருக்கிறார்கள் என்று ஐஏஎஸ் அதிகாரி ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள் கணக்கிட்டு சொல்லியிருக்கிறார்கள். குழந்தைகளின் பெயரையும் சேர்த்தால் இது இன்னும் அதிகமாகும். மொழிக்காக தம் தேக்கு மர தேகத்தை தீக்கு இரையாக கொடுத்த இனத்தை சார்ந்தவர்கள் நாம். கடல் கடந்து வந்த பிறகும் தமிழ் மொழிக்காக விழா எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், மொழி என்பது நம்மை பொறுத்தவரையில் எழுத்தாக இல்லை, இரத்தமாக இருக்கிறது. அந்த உணர்வோடு தான் நாம் கூடியிருக்கிறோம்.
தொன்மை தமிழரின் பெருமை என்ற தலைப்பில் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உலகம் தோன்றியதை கணிக்க முடியாதது மாதிரி தமிழின் தோற்றத்தையும் தமிழினத்தின் தோற்றத்தையும் கணிக்க முடியாத அளவுக்கு தொன்மையான வரலாறு நமக்கு உண்டு. ரெண்டாம் உலக தமிழ் மாநாட்டுக்கு 1968 ஆண்டு உலகம் முழுவதும் இருந்து அறிஞர்கள் வருகை தந்திருந்தார்கள். அவர்களிடம் அன்றைய முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினார். சென்ற காலத்தை சிந்தை செய்யும் போது உண்மையான ஒரு பெருமித உணர்ச்சியையும் வருங்காலத்தை எண்ணும்போது இடையறாத ஒரு நம்பிக்கையும் இன்றைய இன்னல்களுக்கு இடையிலும் தமிழர்களின் உள்ளத்திலே இவ்விழாவின் நிகழ்ச்சிகள் ஏற்றி வைத்திருக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லை. வரலாற்று காலத்திற்கு முன்பு தொட்டு வளமார் பண்பாடும் உயர் நாகரிகமும் வழிந்த ஒரு நாட்டில் இத்தகைய வெற்றியினை நாம் எதிர்பார்த்து இயல்பானதே என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலத்திலிருந்துதான் எழுதப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை முன்னெடுத்து செயல்பட்டு வருகிறோம். கழக ஆட்சி அமைந்ததும் பல்வேறு ஆய்வுகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம். தமிழ்நாட்டில் பொது ஊழிக்கு முன் 6ஆம் நூற்றாண்டிலேயே நகரமயமாக்கம் ஏற்பட்டிருந்தது என்பதும் படிப்பறிவும் எழுத்தறிவும் பெற்ற மேம்பட்ட சமூகமாக நாம் விளங்கினோம் என்பதையும் கீழடி அகழாய்வு நிலைநிறுத்தியுள்ளது. அதேபோல் சிவகலையில் முதுமக்கள் தாழையில் கண்டெடுக்கப்பட்ட உமி நீங்கிய நெல்மணிகளின் காலம் பொது ஊழிக்கு முன் 1155 என கண்டறியப்பட்டுள்ளது. தன் பொருணை என்று அழைக்கப்பட்ட தாமிரபுரணி ஆற்றங்கரை நாகரிகம் 3600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பது அறிவியல் பூர்வ ஆய்வுகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களான கொந்தகை, அகரம், மணலூர், தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை, அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறை, விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் துலுக்கர்பட்டி, தருமபுரி மாவட்டம் பெரும்பாலை ஆகிய 7 இடங்களில் விரிவான ஆய்வுகள் நடந்து வருகிறது. கீழடிக்கு அருகில் அகரம் அகழாய்வுத்தளத்தில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்தபோது அங்கே நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் அங்கே நீர் செல்லும் செங்கல் வடிகாலில் நன்னீர் சென்றுள்ளதும் தேக்கி வைக்கப்பட்ட நீர்நிலையிலிருந்து இந்நீர் கொண்டு வரப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடும்பாறையில் கிடைத்த பொருளானது பொது ஊழிக்கு முன் 1615 பொது ஊழிக்கு முன் 2172 இடைப்பட்டது என கால கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு 4200 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தது என கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அளவில் செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி காலத்தால் முந்தியது மயிலாடும்பாறைதான். இப்படி ஒவ்வொரு ஆய்வாக வர வர தமிழரின் தொன்மையானது வெளிச்சம் பெற்றுக்கொண்டே இருக்கப் போகிறது. கடந்த ஏப்ரல் மாதம் ஐஏஎஸ் அதிகாரி ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களின் ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்து கொண்டேன். அது புத்தகமல்ல, தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம். சிந்து பண்பாடு என்பது 5000 ஆண்டுகள் பழமையானது. அங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி தமிழ்மொழி. வாழ்ந்த மக்கள் சங்ககால தமிழரின் மூதாதையர் என்பதை அவர் நிறுவியிருக்கிறார். இன்றைக்கும் நமது பயன்பாட்டில் இருக்கும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, ஊர், பட்டி, பள்ளி, காவேரி, பாண்டியன்,
குமரன், மதுரை, வன்னி, வேல் ஆகிய சொற்களெல்லாம் சிந்து பண்பாட்டின் வெளியான குஜராத், மராட்டியம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய இடங்களில் இருக்கிறது என்பதை அவர் நிறுவியிருக்கிறார். தமிழர்களின் பண்பாட்டு பெருமை இது. சிந்து வெளியில் காளைகள் தான் இருந்தன. இது திராவிட சின்னம். சிந்து வெளி முதல் இன்றைய அலங்காநல்லூர் வரை காளைகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழரின் தொன்மையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் ஆய்வுகளுக்கு ஊக்கமளிக்கும் அரசாக அமைந்துள்ளது. இந்த ஆய்வுகள் அனைத்தையும் உலக ஆய்வாளர்களின் அளவுகளுடன் மெய்ப்பித்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வைத்து வெளியிடும் அரசாக அமைந்துள்ளது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்வதில் உள்ள இடைவெளிகள் நிரப்பும் ஆராய்ச்சிகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுக்கும். இந்தியாவிலேயே அதிகப்படியான கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தமிழ்நாட்டில்தான். அதிலும் வைகையை சுற்றித்தான். தமிழர்களின் பண்பாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தொன்மையை நிரூபிக்கவும் அதை உலகளவில் கொண்டு செல்லவும் அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழர் அல்லது தமிழ்நாட்டார் முன்னேற்ற வினையை உள்ளும் வகையால் சொல்லும் வாயெல்லாம் செய்து வருவது திமுக அரசே என்று 1971 திமுக அரசு குறித்து எழுதினார் திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவனைய பாவாணர் அவர்கள். அப்படி பாராட்டும் அரசாக இன்றைய திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. கீழடியகழாவில் 1000 மேற்பட்ட குறியீடுகளும் 60 மேற்பட்ட தமிழி எழுத்து பொறிப்பு கொண்ட பானை ஓடுகளும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பானை ஓடுகளில் குவிரன், ஆதன் போன்ற தனிநபர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இதன் வாயிலாக சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினரும் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் என்பது வெளிப்படுகிறது. கீழடி அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உலக தமிழர்களும் பொதுமக்களும் கண்டுகளிக்கும் வகையில் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 31,000 சதுரடி பரப்பளவில் 18,43,00,000 ரூபாய் செலவில் கீழடி அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருநெல்வேலியில் பூரண அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் கலைஞர் கோட்டம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவற்றையெல்லாம் காண்பதற்கு நீங்கள் அனைவரும் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும் என்று இருகரம் கூப்பி அழைக்கிறேன். பார் முழுவதும் சென்று கொடிநாட்டிய தமிழினத்தின் வேரறிய வாரி, சீர்மிகு தமிழ்நாட்டின் சிறப்பறிய வாரி, சாதி மத பாகுபாடு பாரோம். அமிழ் தமிழுக்கு சொந்தக்காரர்கள் அனைவரும் ஓரினம் என்ற உயரிய பண்பாட்டை கொண்டு வாழ்வோம். யாதும் ஊரே, யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.